ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்னென்னா பாசிப்பருப்பு அல்வா இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம் இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு லைட் கோல்டன் கலரில் வர வரையும் வறுத்துக்குங்க சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் அதில் முந்திரி கிஸ்மிஸ் பாதாம் அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற நட்ஸ் போட்டுக்கலாம் நான் முந்திரி மட்டும் போட்டு நெய்யில் லைட்டாக வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு அதை வந்து இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் இதை நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் நெய் வந்து எல்லா பக்கமும் சரியாக வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்குங்க இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் சால்ட் சேர்க்கும்போது தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ இதில் பால் சேர்த்துக்க போகிறோம் பால் பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பா பால் சேர்த்துருப்பேன் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க ஈவனாக ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறி விடலாம் அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம் இதுக்கு வே தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து சுகர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் நாடு சக்கரை கூட சேர்த்து இதை வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்ந்து இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இனிப்பு சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வந்து விடுங்க இதில் வந்து அப்பப்போ வந்து நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து நெய்யும் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா வந்து அது சுருண்டு ஒன்றா வர்ற வரையும் கலந்துவிட்டு நம்ம கிண்டி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பாசிப்பருப்பு அல்வா வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்